ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் அன் டிடி, இது உங்கள் டிடி ஸ்குவாட். நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஜெகனுக்கு வந்துட்டு ஒரு ஆர்டர் வந்துட்டு ப்ரொனவுன்ஸ் ஆகாமல் இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். அது வந்துட்டு லேட் நைட்டில் தான் ஆயிருக்கு. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெயில் எல்லாமே வந்துட்டு அப்ரூவல் ப்ரொனவுன்ஸ் பண்ணிடுச்சு, பெயில் கிடச்சிருச்சு. அதில் என்ன கண்டிஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, திருவாரூரில் டெய்லி 10:30க்கு முன்னாடி வந்துட்டு இஓடபிள்யூ, அதாவது வந்துட்டு திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் இஓடபிள்யூவில் வந்துட்டு டெய்லி அவர் வந்துட்டு 10:30க்குள்ளே வந்துட்டு ஆஜராகணும். இது அடுத்த ஆர்டர்ஸ் வர வரைக்கும் இதை கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லி ஆர்டர் வந்துட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ வந்துட்டு அவரும் வெளியில் வந்துட்டார். எல்லோரும் கேட்டிருப்போம், என்னடா 2 நாள் ஆச்சு, எந்த ஒரு அப்டேட்டுமே எதுவும் வரல, ஜெகன் ஏதாவது சொன்னாரா பேசினாரா என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரில. ஏன்னா அவர் அந்த ஆர்டரில் அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் பே பண்ணி இது பண்ணி எல்லாம் ஃபைனல் பண்ணி வாங்குறதுக்கே நேற்றுக்கு ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் தான் நேற்றுக்கு தான் வெளியில் வந்திருப்பார். நேற்றுக்கு ஈவினிங் தான் ஆர்டர் கைக்கு கிடச்சிருக்கோம், இன்றைக்கி காலையில் இல்லாட்டி நேற்றுக்கு ஈவினிங் வந்திருப்பார். இதுக்கப்புறம் அவர் ஃபர்தராக என்ன பண்ண போகிறாரு என்ன எது அப்படின்னு சொல்லிட்டுன்னு அவங்களோட டீமுக்கோ இல்லாட்டி வந்துட்டு முக்கியமான ஏஜெண்ட்டுங்களுக்கோ ஏதாவது வந்து வாய்ஸ் நோட்டோ இல்லை வேறு கம்யூனிகேஷன் ஏதாவது கொடுத்தா தான் தெரிய வரும். அதுமாதிரி வந்துட்டு 19ஆம் தேதி ஐஎஃப்எஸோட இது. இன்னும் என்னென்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த கேஸை உள்ளுக்கு இழுத்துக்கிட்டு கொண்டு வந்ததே வந்துட்டு மின்மினி சரவணன், அவர் தான் வந்துட்டு இஓடபிள்யூக்கு உள்ளுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு கேஸு ஃபைல் பண்ணார். ஸோ அவருக்கும் பெயில் கடிச்சு வெளியில் வந்துட்டால் ஃபர்தராக ரெண்டு பேரும் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸு தெரிய வரும். ஆனால் இப்போ ஏஜெண்ட்டுங்களும் சரி, இந்த டைரக்டரும் சரி, வந்துட்டு எல்என்எஸ் பிரதர்ஸும் சரி, எல்லாருக்குமே வந்துட்டு அசட் அவங்களோட சொத்துக்கள்ங்கிறது வந்துட்டு அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால் இதை விற்றா கூட எல்லா மக்களுக்கும் வந்துட்டு ஏற்கனவே கொடுத்த அமௌண்ட்லாம் வந்துட்டு மைனஸ் பண்ணிவிட்டு கொடுத்தா கூட எல்லா அமௌண்ட்டும் வந்துட்டு ரீச் ஆகிற அளவுக்கு எல்லாருமே அசட் இருக்குது. அதுமாதிரி மின்மினி சரவணன் வந்துட்டு ரொம்ப நல்ல டைப்பு, வெளியில் வந்தால் வந்துட்டு அவர் கண்டிப்பாக அவர் அசட்டெல்லாம் விற்று கூட வந்துட்டு அவங்கள்ட்ட கீழே போட்டவங்களுக்கு எல்லாத்துக்கும் அமௌண்ட் கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு தகவல் கிடச்சிருக்கு. ஏன்னா ஆல்ரெடி குப்புசாமி அப்படி தான் பண்ணியிருந்தார், இந்த 8 கோடி ரூபாயை கொடுத்து வெளியில் பெயில் வாங்கினார். அவருக்கு 8 கோடி ரூபா எப்படி வந்ததுன்னா, அது எல்என்எஸ் பிரதர்ஸ் ஐஎஃப்எஸ்லேட்டு டைரெக்டாக மூவ் பண்ணாங்க, அதனால தான் அவர் மாட்டினார். உடனே அந்த 8 கோடியை எடுத்து உடனே கொடுத்துட்டாரு. பட் இவரை வந்துட்டு பார்த்திங்கன்னா இஓடபிள்யூலேட்டு அரெஸ்ட் பண்ணாங்க. ஸோ இவரும் வெளியில் வந்தால் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அமௌண்ட் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, கவலைப்படாதீங்க. ஸோ நன்றி, வணக்கம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.